அத்தியாயம் 19. இதோடு அவரை அந்த கோட்டையை விட்டு போகாமல் அங்கேயே இருக்கும்படி தான் வற்புறுத்தியது எவ்வளவு சரியான காரியமாய் போயிற்று என்று நினைவு தோன்றி அவள் மனத்தில் பெருமிதத்தையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணியது. ஆனால் இந்த உற்சாகம் குதூகலம் எல்லாம் சோலைமலை கோட்டைக்கு வந்து சேரும் வரையிலேதான் இருந்தன. கோட்டையில் கால் வைத்த உடனேயே அவளுடைய உள்ளத்தில் ஒரு சோர்வு உண்டாயிற்று. நாளைக்கு இந்த நேரம் குமாரலிங்க தேவர் இவ்விடத்தில் இருக்க மாட்டார் என்ற எண்ணம் அவளுக்கு சொல்ல முடியாத மனவேதனையை உண்டாக்கிற்று. ஆனால் குமாரலிங்கமோ பொன்னம்மாளை சற்று தூரத்தில் பார்த்ததுமே, "வா பொன்னம்மா, வா. இன்றைக்கு ஏது இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாய்? வந்தது என்னமோ நல்லதுதான், வா" என்று உற்சாகமான குரலில் வரவேற்றான். பொன்னம்மாள் சற்று அருகிலே வந்ததும், "என்ன, கையிலே ஒன்றையும் காணும்? பலகாரம் கிலகாரம் ஒன்றும் இல்லையா? போனால் போகட்டும், ஒருவேளை சாப்பிடாவிட்டால் உயிரா போய்விடும். அதற்காக முகத்தை இப்படி ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? இங்கே வந்து உட்கார்ந்து கொள். பொன்னம்மா, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். என் வாழ்க்கையில் மட்டுமென்ன, நம் இருவர் வாழ்க்கையிலும் இன்று மிக முக்கியமான தினம்" என்றான். பொன்னம்மாளின் முகம் அளவில்லாத அதிசயத்தை காட்டியது. "உனக்கு எப்படி தெரிந்தது?" என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள். "பின்னே, எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? பாட்டு இட்டு கட்டியது நான் தானே" என்றான் குமாரலிங்கம். "பாட்டா? என்ன பாட்டு?" என்று பொன்னம்மாள் வியப்பும் குழப்பமும் கலந்த குரலில் கேட்டாள். "இங்கே வந்து என் பக்கத்தில் சற்று உட்கார்ந்து கொள், சொல்லுகிறேன். என் பாட்டனாருக்கு பாட்டனார் பெரிய கவிராயர் தெரியுமா? பொன்னம்மா, சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துக்கு போட்டியாக அவர் சாவடி சிந்து பாடினாராம். தேசத்தின் அதிர்ஷ்ட குறைவினால் அந்த சாவடி சிந்து எழுதியிருந்த ஓலை சுவடியை கடல் கொண்டு போய்விட்டதாம். அந்த கவிராயருடைய வம்சத்தில் பிறந்த என்னுடைய உடம்பிலும் கவியின் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் இருந்துவிட்டு திடீரென்று அன்றைக்கு உன்னை பார்த்தவுடன்தான் பீறிக்கொண்டு வெளிவந்தது. உன்னை பற்றி அன்றைக்கு ஒரு கவியில் இரண்டு இரண்டு வரியாக பாடிக்கொண்டு வந்து இன்றைக்கு காலையிலேதான் பாட்டை பூர்த்தி செய்தேன். கவிதை ரொம்ப அற்புதமாய் அமைந்திருக்கிறது. பாட பாட எனக்கே அதில் புதிய புதிய நயங்கள் வெளியாகி வருகின்றன. நின்று கொண்டே இருக்கிறாயே, உட்கார்ந்து கொள் பொன்னம்மா, பாட்டை கேள்" என்றான் குமாரலிங்கம். "இன்றைக்கு என்ன, எல்லோரும் இப்படி மூச்சு விடாமல் பேசுகிறார்கள்" என்று பொன்னம்மாள் மனதில் நினைத்து கொண்டாள். பிறகு, "பாட்டுமாச்சு கூத்துமாச்சு, எல்லாம் இன்றைக்கு ஒரு நாள் வாழ்வதானே. நாளைக்கு இந்நேரம் நீ எங்கேயோ நான் எங்கேயோ. எனக்கு உட்கார நேரமில்லை. வீட்டில் பெரிய விருந்து நடக்கப் போகிறது. சின்னாயிக்கு நான் ஒத்தாசை செய்ய வேண்டும்" என்றாள் பொன்னம்மாள். அப்போதுதான் குமாரலிங்கம் பொன்னம்மாளை கவனித்து பார்த்தான். அவளுடைய மனதில் ஏதோ பெரிய சமாசாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதும் அதை அவள் சொல்ல முடியாதபடி ஏதோ தான் பிதற்றிக் கொண்டிருப்பதும் அவனுக்கு உடனே தெரிய வந்தன. "பொன்னம்மா, என்ன சமாசாரம்? வீட்டிலே என்ன விசேஷம்? எதற்காக விருந்து? நாளைக்கு நீ எங்கே போகப் போகிறாய்?" என்று திடுக்கிட்ட குரலில் கேட்டான். பொன்னம்மாளின் கல்யாணம் சம்பந்தமாக யாராவது வந்திருக்கிறார்களோ? அதற்காகத்தான் விருந்தோ என்னும் விபரீதமான சந்தேகம் ஒரு நொடி பொழுதில் தோன்றி அவன் மனதை அலைத்தது. "நான் எங்கேயும் போகவில்லை, நீதான் போகப் போகிறாய். கடிதாசி உனக்குத்தான் வந்திருக்கு. ஜவஹர்லால் நேரு போட்டிருக்காரு" என்று பொன்னம்மாள் சொன்னாலோ இல்லையோ, அதுவரையில் உட்கார்ந்திருந்தபடியே பேசிக் கொண்டிருந்த குமாரலிங்கம் துள்ளி குதித்து எழுந்தான். "பொன்னம்மா, என்ன சொன்னாய்? நன்றாக சொல்லு." "கடிதாசு வந்திருக்கா? ஜவஹர்லால் நேரு போட்டிருக்காரா? சரியா சொல்லு" என்று பொன்னம்மாளின் இரு கரங்களையும் பற்றிக்கொண்டு மிக பரபரப்போடு கேட்டான். "கையை விட சொல்கிறேன்" என்றாள் பொன்னம்மாள். பிறகு கதர்குல்லா தரித்து இரண்டு ஆட்கள் வந்திருப்பது பற்றியும் அவர்கள் தண்டோரா போட சொன்னது பற்றியும் விவரமாக கூறினாள். "அவர்கள் சொன்னதை எங்கப்பா கூட முதலில் நம்பவில்லை. ஆனால் இரண்டு போலீஸ் ஜவான்கள் வந்து கதர்குல்லாக்காரர்களுக்கு சலாம் போட்ட பிறகு அவர்கள் பேச்சை நம்பாமல் வேறு என்ன செய்வது? அவர்களுக்கு வீட்டில் விருந்து வைக்க தடபுடலாக ஏற்பாடு நடக்கிறது" என்றாள். குமாரலிங்கத்துக்கு அச்சமயம் பழைய காலேஜ் நாட்களின் வாசனை எப்படியோ வந்து சேர்ந்தது. மேல் துணியை எடுத்து ஆகாசத்தில் வீசி எறிந்து ஹிப் ஹிப் ஹுர்ரே என்று சத்தமிட்டான். பிறகு இந்தியாவுக்கு சுய ராஜ்யம் வந்திருப்பதை கேவலம் அப்படி ஒரு இங்கிலீஷ் கோஷத்தினால் கொண்டாடியது பற்றி வெட்கப்பட்டவனாக, "ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்" என்று பாரதியார் பாடலை பாடி அந்த மகத்தான சம்பவத்தை கொண்டாடினான்.
மேற்படி பாரதியார் பாடல் வரிகளைத்தான் எத்தனை ஆயிரம் தடவை பிறர் பாட கேட்டிருக்கிறான். அப்போதெல்லாம் ஏதோ வெறும் வார்த்தைகளாய் இருந்த பாட்டு இப்போது பொருள் ததும்பி விளங்கிற்று. உண்மையாகவே பாரத தேசம் சுதந்திரம் அடைந்துவிட்டது. அந்த ஆனந்த சுதந்திரத்தில் தனக்கும் விசேஷமான பங்கு உண்டு. பங்கு கேட்பதற்கு தனக்கு உரிமை உண்டு. சென்ற ஒரு மாத காலத்திற்குள் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தான் செய்திருக்கும் தொண்டானது மேற்படி உரிமையை தனக்கு அளித்திருக்கிறது. ஆஹா, வருங்காலம் எவ்வளவு ஆனந்தமாய் இருக்க போகிறது! தேசத்துக்கு எப்படியோ அப்படியே தனக்கும் தான். குமாரலிங்கம் வருங்கால சரித்திர வாழ்க்கையை பற்றி ஆனந்த கனவு கண்டு கொண்டிருந்த அந்த சில நிமிஷங்களில் பொன்னம்மாள் தன்னுடைய ஆகாச கோட்டையெல்லாம் தகர்ந்து துகள் துகளாக போய்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். தன்னை சோலைமலை இளவரசி என்றும் குமாரலிங்கத்தை மாரணேந்தல் மகாராஜா என்றும் அவள் கற்பனை செய்து மகிழ்ந்ததெல்லாம் மாய கனவாகவே போய்விட்டது. குமாரலிங்கம் இனி ஒரு கணமும் இங்கே தங்கப் போவதில்லை. இவ்விடத்தை விட்டு போன பிறகு இந்த பட்டிக்காட்டு பெண்ணை கவனிக்கப் போவதும் இல்லை. சீ, இது என்ன வீண் ஆசை! இந்த மாய வலையில் நாம் ஏன் சிக்கினோம் என்ற வைராகிய உணர்ச்சி அவளுக்கு அப்போது ஏற்பட்டது. வீட்டுக்கு திரும்பி சென்றதும் சின்னாயி தன்னை திட்டப் போகிறாளே என்பதும் நினைவு வந்தது. ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, சரி, நான் போய் வாரேன் என்று சொல்லிக் கொண்டே புறப்பட்டு விட்டாள். இத்தனை நேரமும் கனவு லோகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குமாரலிங்கம் பொன்னம்மாள் போய் வாரேன் என்று சொல்லிக் கொண்டு புறப்பட்டதும் இவ்வுலகத்துக்கு திடும் என்று வந்தான். போகிறாயா? எங்கே போகிறாய் என்று கேட்டுக்கொண்டே பொன்னம்மாளின் கரங்களை பிடித்து கீழே விழுந்து கிடந்த பழைய அரண்மனை தூண் ஒன்றின் பேரில் அவளை உட்கார வைத்தான். நான் சீக்கிரம் போகாவிட்டால் சின்னாயி என்னை வெட்டி அடுப்பிலே வைத்து விடுவாள். அந்த காந்தி குள்ளாக்காரர்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் பேரை சொல்லி ஊரெல்லாம் தமுக்கு அடித்துக் கொண்டு தண்டோரா போடுவானேன்? நீயே போய் ஆஜராகிவிடு. அதோ கிராமச் சாவடியும் இழுப்ப மரமும் தெரிகிறதல்லவா? அங்கேதான் எங்கள் வீடு இருக்கிறது. நான் ஊருளியில் குளித்துவிட்டு சற்று நேரம் சென்ற பிறகு வருகிறேன் என்றாள் பொன்னம்மாள். அதெல்லாம் ரொம்ப சரி, அப்படியே செய்யலாம். ஆனால் என்னுடைய பாட்டை மட்டும் இப்போதே நீ கேட்டுவிட வேண்டும். கேட்டுவிட்டு உடனே போய்விடலாம் என்றான் குமாரலிங்கம். சரி, படிக்கிற பாட்டை சீக்கிரம் படி என்றாள் பொன்னம்மாள். குமாரலிங்கம் அவ்விதமே தான் கவனம் செய்திருந்த பாட்டை பாடி காட்ட ஆரம்பித்தான். பொன்னம்மாள் ரொம்ப பொல்லாதவள். அவள் பொய் என்ற வார்த்தையே சொல்லாதவள். சொன்னதை சொல்லும் கிளியினை போல் என்றும் சொன்னதையே அவள் சொல்லிடுவாள். மன்னர் குலம் தந்த கன்னியவள், இந்த மாநிலத்தில் நிகர் இல்லாதவள். அன்னம் அவள் நடை அழகு கண்டால் அது அக்கனமே தலை கவிழ்ந்திடுமே. பாடும் குயில் அவள் குரல் கேட்டால் அது பாட்டை மறந்து பறந்திடுமே. மாடும் மரங்களும் அவளுடைய உயர் மாட்சிமைக்கு வலம் வந்திடுமே. கூந்தல் முடிப்பிலே சொகு கடையாள், விழி கோணத்திலே குறுநகையுடையாள். அவள் மாந்தளிர் மேனியை கண்டவர்கள் அந்த மாமரம் போலே நின்றுடுவர். கற்பக மலர்களோ அவள் கரங்கள், அந்த கண்களில்தான் என்ன மந்திரமோ அற்புதமோ ஒரு சொப்பனமோ, இங்கு ஆறறிவார் அவள் நீர்மையெல்லாம். பொன்னம்மா மிக பொல்லாதவள். அவள் பொய் சொல்ல கொஞ்சமும் அஞ்சாதவள். அன்னம் படைக்கவே வந்திடுவாள் எனில் அமுது படைத்து மகிழ்ந்திடுவாள். ஆனதால் என் அருந்தோழர்களே, நீங்கள் அவளை மணந்திட வந்திடாதீர். இத்தனை நேரம் வரை மேற்படி பாடலை முரண்பட்ட உணர்ச்சிகளோடு கேட்டு வந்தாள் பொன்னம்மாள். பாட்டிலே இருப்பது பாராட்டா பரிகாசமா என்று அவளுக்கு நன்றாக தெரியவில்லை. இதன் தொடர்ச்சியான கதையை அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல தவறாம கேளுங்க. கதையரசன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கீழிருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.